வணக்கம், நான் மருத்துவர் சித்தார்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு என்னென்னா பார்த்தீங்கன்னா இருதயை பற்றி தான் பேச போகிறோம். அந்த நோய் எதனால் வருது, இருதய நோய் எதனால் வருது, அது வந்ததுன்னா என்ன செய்யணும், அதற்கான டெஸ்ட்டுகள் என்ன பண்ணணும், பரிசோதனைகள் என்ன பண்ணணும், அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இருதய நோய் இப்போ வந்து உலகத்திலே ரொம்ப ஒரு காமனான நோய், சின்ன பசங்கள் கூட வரக்கூடிய ஒரு நோய் தான் இருதய நோய். அது வந்ததுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து மூச்சு விடுறதுக்கு சிரமம் இருக்கும் ஒன்று, அப்புறம் இருதய வலி இருக்கும். வலி எப்படி இருக்கும்னா, சாதாரணமாக இடது பக்க வலி இருக்கும், அந்த வலி வந்து அப்படியே கைக்கு பரவும், இழுத்து பிடிக்கிற மாதிரி பெயின் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து என்ன நடக்கும்னா, கேஸ்ட்ரிக் பெயினையும் செஸ்ட் பெயினையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஆனால் வந்து இருதய பெயின் வந்து லெஃப்ட் சைடு இருக்கும், அப்படியே கைக்கு பரவும். அது இல்லாமல் படபடப்பு இருக்கும். படபடப்பு வந்து இருக்கும்போது நம்ம அதை சாதாரணமாக எடுத்துக்காமல் உடனே மருத்துவர் அணுகிறது நல்லது. இப்படி மூச்சு வாங்கிறது, இருதய வலி, படபடப்பு, இல்லை கால் வீக்கம், இப்படி எது இருந்தாலுமே உடனே மருத்துவரை பார்க்கணும். இருதய நோய் வந்தவங்க பண்ண வேண்டிய முக்கியமான டெஸ்ட் வந்து இசிஜியும் எக்கோவும். இசிஜியில் வந்து நம்ம இருதய துடிப்பு எப்படி இருக்குன்றது தெரியும், எக்கோவில் நம்ம வால்வ்ஸ் எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது தெரியும். இப்போ இது ரெண்டுத்துலேயும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அடுத்து கொரோனரி ஆஞ்சியோகிராம்னு பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டை பண்ணி எதனால் ஏதாவது இதய அடைப்பு இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இருதய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து மெடிசன்லே, அதாவது மாத்திரைகள்லேயே குணப்படுத்த முடியும். அடைப்புகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நமக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய தேவைகள் ஏற்படலாம். ஸோ இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பிபி, சுகர், கொழுப்பு இந்த மாதிரி பல வியாதிகள் இருக்குது. அவங்களுக்கு தான் மோஸ்ட் காமனாக இருதய பிரச்சனை வர்றது வாய்ப்பு அதிகம். ஸோ 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க எவ்ரி இயர், அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமாக சுகர் இருக்கவங்களும், சுகர் இருக்கவங்க 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்களோட சுகர் வேல்யூ HbA1c சொல்லுவோம், அந்த வேல்யூவை செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பிபி இருக்கவங்களும் அடிக்கடி பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது. மாத்திரைகள் வந்து நீங்களாக நிறுத்திக்காமல், ஒவ்வொரு வாட்டியும் சுகர் நமக்கு குறைஞ்சிருச்சுன்னு நீங்களாக மாத்திரை நிறுத்தாமல் அதை ஒரு மருத்துவர்கிட்ட ஆலோசிச்சு அதுக்கப்புறம் நிறுத்துறது ஒரு நல்ல விஷயம். எந்த ஒரு சிம்டம் இருந்தாலுமே பக்கத்தில் மருந்து கடைகளில் எங்கேயும் மருந்து வாங்காமல் உடனே ஒரு நல்ல இருதய மருத்துவரை பார்த்துட்டு அதுக்கான வைத்தியம் எடுத்துக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.